ஹலோ கைஸ், இன்னி நம்ம பார்க்க போகிற இனிமே ஏ கேர்ள் அண்ட் ஹர் காட் டாக் எபிசோட் 5 தான். அப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இதுக்கத்த ஒரு எபிசோட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் இது எங்கே முடிஞ்சதோ அங்கே தான் இந்த எபிசோடே தொடங்குது. எபிக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினும் அங்கே வந்து வேனில் மாட்டின்னு இருக்காங்க. யாரோ ரெண்டு மாஃபியா கேங்கில் இருக்க ஆளுங்க வந்து நம்ம ஹீரோயினை வேற ஒரு ஏரியாவுக்கு தூக்கின்னு போயின்னு இருக்காங்க. நம்ம இசாக்குக்கும் அப்போ தான் அங்கே முழிப்பே வந்து இந்த மாதிரி அவன் முழிச்சு பார்த்தோன்னே அவள் பார்த்தா வேற ஒரு ஏரியாவில் இருக்கா. இதனாலே அவளும் ரொம்பவும் பயப்பட ஆரம்பிக்கிறா. அப்புறம் தான் அவளையும் நோட்டீஸ் பண்ணுறா. இந்த மாதிரி அவன் முன்னாடி இருக்க ரெண்டு குண்டனுங்க அவங்க பார்த்தா வேற ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி அங்கே பேசின்னு இருக்காங்க. இவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, இந்த மாதிரி நம்மளோட டார்கெட் வந்து இந்த பொண்ணு இல்லை, நம்மளோட மெயின் டார்கெட் வந்து யூடியூப் தான். இப்படி இவங்களும் பேசின்னு போகும்போது அங்கே பார்த்தா ஒரு கருப்பு கலரில் வேன் வண்டி அங்கே வந்து இருக்கு. இதை பார்த்தோன்னே நம்மளுக்கு புரியுது, இதில் வந்து வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். அவனும் அந்த காரை வச்சு நாங்கள் பயங்கர சீரியஸாக அங்கே சேஸ் பண்ணிருக்கான். இதை பார்த்த செகண்டே இவங்களும் தெச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவுதான், இதுக்கு மேல நம்ம இங்கிலிருந்து தப்பிச்சாகணும். இதனாலே அவங்களும் ஸ்பீட் எடுக்க இதனால இவங்களோட வண்டி அங்க பின்னாடி வந்து இந்த சைடு யூட்டாவும் அவனோட வண்டியில அங்க கன் எல்லாம் லோட் பண்ணிருக்கான். அப்புறம் தான் அவனே அந்த டிரைவரை பார்த்து சொல்றான், ஏ டிரைவரு, இந்த மாதிரி இந்த வண்டியை அவங்க பக்கத்துல எடுத்துன்னு போ. இதை கேட்டத்த செகண்டே அந்த டிரைவரும் இவன் சொன்ன மாதிரியே பண்ண ஆரம்பிக்கிறான். அவங்க வண்டியோட டிரைவர் சீட்டுக்கு நெருக்கமா இந்த வண்டியும் போகுது. அங்க இருக்க அந்த குண்டனுங்களும் சொல்றாங்க, என்னப்பா என்ன ஆச்சு, இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் தேவை இருக்கா? ஏய் மரியாதையா இந்த வண்டியை வந்து நிறுத்து, நான் சொல்றேன்ல இந்த மாதிரி வண்டியை நிறுத்து. ஆனா இதை கேட்டு இருக்க அங்க இருக்க இன்னொருத்தனும் அங்க இருக்க இசாக்கு கிட்ட போறான், இந்த மாதிரி உனக்கு இந்த பொண்ணு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் போல, நீ வந்து ஏதாச்சும் பண்ண ட்ரை பண்ண வச்சுக்கேன், அவன இந்த பொண்ணு உயிரோட இருக்காது. இதை கேட்டத்த செகண்டே அவனுக்கும் வேற வழியே இல்லை. ஏன்னா இவன் வந்து இங்க இருக்க டிரைவரை சூட் பண்ணிட்டானா அவ்வளவுதான், இந்த வண்டி வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போய் வேற எங்கேயாச்சும் முட்டி மோதிரும். இதனாலயும் அவனாலயும் அங்க ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா நம்ம யூட்டோ என்ன சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்களா? ஆனா நம்ம யூட்டோ அங்க சும்மா வண்டி இல்ல, அவனும் அவனோட கன்னை ரீலோட் பண்ணிட்டு அங்க இருக்க டோரையே சுட ஆரம்பிக்கிறான். இவன் சுட்ட சுடல அந்த டோரே கைண்டின்னு விழ ஆரம்பிக்குது. இது விழுந்தாத்த செகண்டே தான் இவனே பாக்குறான், இந்த மாதிரி அவன் நம்ம இசாக்குவை புடிச்சு வச்சுன்னு மாட்டி இருக்கான். இதை பாக்குற யூட்டாக்கு அங்க கோவக்கோமா, அது இந்த மாதிரி நீ எப்படி இப்படி பண்ணலாம், மரியாதையா அந்த கைய வந்து அவ கிட்ட இருந்து எடு, அந்த அசிங்கமான கைய எடு, டேய் குண்டா உன்னதான் சொல்றேன், ஏ சொட்ட உனக்கு வந்து தெரியலையா இப்படின்னு அவனும் சில பல கெட்ட வார்த்தையும் யூஸ் பண்ணி அவனை பயங்கரமா தீட்டின் இருக்கான். இதெல்லாம் கேட்டு இருக்க அந்த சொட்டையனுக்கும் அங்க பயங்கரமா கோவது, இந்த மாதிரி நீ பேசுறதா பேசுற ரொம்ப பேசுறடா, இந்த மாதிரி நான் உன்ன சுட்டு தலைமை விட மாட்டேன் இப்படின்னு அவனும் கன் எடுத்து அங்க வந்து சுடலான் ட்ரை பண்றான். ஆனா இதை பாக்குற இசாக்குக்கும் அங்க புரியுதா, இதனாலேயே அவளோட மண்டியை வச்சு அவனோட மூக்கிலேயே அடிச்சு விட்டுறா. இதனாலேயே அவனோட குறியும் கொஞ்சம் மிஸ் ஆயிடுது. இதுதான் சென்சனி யூட்டாவும் அந்த வண்டியில இருந்து அப்படியே இங்க தாவிடுறான். அவனும் தாவி வரும்போது டைரக்டா ஒரு கிக்கியும் அவனோட மூஞ்சிலே விட்டுறான். இதனால அங்க ஒரு பயங்கரமான சவுண்டும் ஏற்படுது. இதையும் அந்த டிரைவர் வந்து பாக்குறானா, இந்த டைம்ல அவன் வந்து இங்க பார்த்து நிற்கனால வண்டியை அவன் சரியாவே கவனிக்கல. அங்க பார்த்தா ஒரு டேர்னிங்க வந்து இதனால இவங்களோட வண்டி அப்படியே கவுந்துச்சுன்னு அந்த ஓஷன்ல போய் விழுது. இதுக்கப்புறம் நம்ம யூட்டாவும் அங்க டக்கு டக்குன்னு நம்ம இசாக்கிய அவனோட கையில தூக்கின்னு நீந்தினே மேல வரான். மேல வந்ததுக்கு அப்புறம் இசாக்கியோட வாயில ஒரு கச்சி பிந்ததுல அது வந்து கீழே விழுந்தது. அவளும் அங்க கேக்குறான், இந்த மாதிரி உனக்கு எதுவும் அவ்வளவுல, உனக்கு என்ன பைத்தியமா என்ன, யாரு வந்து ஒரு ஓட்டுற வண்டியில இருந்து இப்படி குதிப்பா, உனக்கு என்ன பைத்தியமா என்ன, கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா நீ வந்து எந்த போயிருக்க கூட வாய்ப்பு இருக்கு இப்படி இவங்கள பேசினிருக்க. அந்த ரெட்டு கிட்னப்பரும் அங்க வந்து மிதந்துன்னே சொல்றாங்க, ஏய் உன்னதான் இந்த மாதிரி என்னையும் கொஞ்சம் காப்பாத்தலாம்ல, எங்க ரெண்டு பேருக்கும் நீச்சலே வராது, இவங்களை வந்து கொஞ்சம் கண்ணுக்கு தேவையில்ல, நம்ம வந்து வேற ஒரு ஓரத்துல போய் பேசலாம். இதுக்கப்புறம் இவங்களும் வேற ஒரு பீச் ஓரமா வந்துடுறாங்க. அங்க சூரியனும் இறங்கி நிற்க அந்த சீனரியும் ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கு. இதையும் நம்ம இசாக்கி அங்க பார்த்து நடக்கும் போது யூடியூபும் அங்க ஹேக் பண்ணி சொல்றான், நீ வந்து இன்னைக்கு தைரியமா இந்த விஷயத்த வந்து நீ பண்ணிருக்க, ஏய் நீ வந்து என்ன ரொம்பவே பயமுத்திட்ட தெரியுமா, ஏன்னா நீ வந்து உன்னோட உயிர் ஆபத்துல போட்டு என்ன காப்பாத்தின, ஆனா சொல்ல போன தப்பு எல்லாமே ஏமலதான் இருக்கு, ஏன்னா நான் வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தேன், அதனாலதான் என்ன அவங்க கிட்னாப் பண்ணிட்டாங்க, ஆனா நீ அப்பவும் என்ன காப்பாத்தின, ஆனா அவங்க கிட்னாப் பண்ணும்போது எனக்கு சுத்தமா பயமே இல்லை, ஏன்னா அவங்க வந்து உன்னை தாக்கலன்னு வரும்போது எனக்கு வந்து உன்னை காப்பாத்தணும்னு தான் தோணுச்சு, அதனால நான் தைரியமா அவங்களை அட்டாக் பண்ணேன், எனக்கு இதுல டவுட்டே இல்லை, என்னை வந்து காப்பாத்தினது யூடியூப் தான், ஆனா நானும் உன்னை காப்பாத்துறதுக்கு அங்க தயாரா தான் இருந்தேன், ஆனா எனக்கு நல்லாவே புரியுது இந்த மாதிரி யூடியூபை லவ் பண்றது எந்த விதமான ஃபியூச்சரையும் ஏற்படுத்தாது, ஆனா இருந்தாலும் அவ வந்து யூடியூபை ரொம்பவும் லவ் பண்றா. இதுக்கப்புறம் அவளும் யூடியூபை அங்க ஹேக் பண்ணிங்கனே அழுதுகுன்னே சொல்றா, நீ வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணத, நீ வந்து பண்றதை பார்த்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீ வந்து இதே மாதிரி உன்னோட உயிர் ஆபத்துல போட்டு என்னை காப்பாத்த ட்ரை பண்ணனா, நீ வந்து கூடிய சீக்கிரத்திலே இறக்குற மாதிரி ஆயிடும், நான் வந்து ஆசைப்படல இந்த மாதிரி நீ எனக்கு முன்னாடியே வந்து போயிடணும்னு, அதனால நீ வந்து சாவ கூடாது அவ்வளவு சீக்கிரத்துல, அதனால நீ வந்து பிங்கி ப்ராமிஸ் பண்ணு, இதனால இவங்களும் அங்க பிங்கி ப்ராமிஸும் பண்றாங்க. இதுக்கப்புறம் இவங்களும் அங்க திரும்பவும் கிளாஸுக்கும் வந்துடுறாங்க. அங்க பார்த்தா அங்க இருக்க டீச்சரும் பயங்கரமா இவங்க ரெண்டு பேரை கத்தின்னு இருக்காங்க, நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு நேரமா நீங்க எங்க போனீங்க, நீங்களே இப்படி இருந்தா என்ன அர்த்தம், இத்தனைக்கும் நீங்க ரெண்டு பேருமே கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ், உங்களை பார்த்து மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கெட்டு போயிடுவாங்க, அதனால உங்களுக்கு தண்டனையும் கிடைக்கும், உங்க ரெண்டு பேரால இன்னைக்கு நைட்டு அந்த கேம்ப் ஃபயருக்கு போக முடியாது, நீங்க வந்து அதுக்கு பதில் இன்னைக்கு நைட்டு முழுக்க இங்க உட்காந்து
வந்து அப்பாலஜி லெட்டரை நீங்கள் எழுத போறீங்க. இதெல்லாம் கேட்டுருக்க ஈசாக்கி அங்கே ரொம்பவே வத்தப்பட்டிருக்கா. ஏன்னா அவளுக்கு ரொம்பவே ஆசையாக இருந்தது இந்த மாதிரி அந்த கேம்ப் ஃபயரை பார்க்கணும், அங்கே போய் என்ஜாய் பண்ணணும்னு. இதையும் நம்ம யூட்டாவும் அங்கே நோட்டீஸ் பண்ணிடுறான். அவனாலேயும் அங்கே எதுவும் பண்ண முடியல. இதனாலேயே அந்த நைட்டு முழுக்க இவங்களாம் அந்த அப்பாலஜி லெட்டரை எழுத ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கும் மேலே இந்த ட்ரிப்பு வந்து இன்னிக்கே முடிவடையுது. இதுக்கப்புறம் அவங்களும் யாக்குசா ஃபேமிலியோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்கே வந்ததுக்கப்புறம் இவங்களும் அங்கே மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம ஈசாக்கி அங்கே நோட்டீஸ் பண்ணுறா. நம்ம யூட்டோ வந்து அங்கேருந்து தப்பிச்சு விட பார்க்குறான். ஏன்னா அங்கே சம்மர் ஹோம்ஒர்க்னு ஒன்று கூத்துருப்பாங்க. இதுலேருந்து பைப்பில் தப்பிச்சு விட பார்க்க, நீ வந்து போகக்கூடாது, நீ வந்து என் கூட உட்காந்து முடிக்கணும். ஏய், நான் வந்து முடிக்கிறேன், ஆனால் நீ இதுக்கேற்ற ரிவார்டை நீ எனக்கு தரணும், பரவாயில்லையா? நான் வந்து ரிவார்டை தருவேன், ஆனால் நீ வந்து வியர்டான விஷயத்தெல்லாம் நீ கேட்கக்கூடாது, புரியுதா? சரி, ஓகே. இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க. பார்த்தா ஈசாக்கி அங்கே ஸ்விம் சூட்டில் இருக்கா. நம்ம யூட்டோ வந்து ஈசாக்கியை இந்த மாதிரி தான் பார்க்கணும்னு எனக்கு ஆசையாக இருந்தது போல, இதனாலேயே அவளும் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு அங்கே உட்காந்துருக்கா. ஏன்னா யூட்டாக்கு வந்து இவளோட ஸ்கின்னை பார்க்கணும்னு ரொம்பவே ஆசை. இதுக்கப்புறம் தான் யூட்டாவே சொல்கிறான், இந்த மாதிரி பீச்சில் நிறைய பேர் இருந்தாங்க, அதனால தான் நான் அந்த டைமில் அந்த ட்ரெஸ்ஸோட ஜிப்பை வந்து நான் மூட சொன்னேன். ஏன்னா மற்றவங்க வந்து உன்னை பார்க்கக்கூடாது இல்லை, அதுக்காக தான். இதை கேட்டுருக்க ஈசாக்கிக்கும் இவனை வந்து ரொம்பவே பிடிச்சி போயிடுது. ஏன்னா இவன் ரொம்ப ஓவர் ப்ரொடெக்டிவாக இருக்கான். இதுக்கப்புறம் யாக்குசா ஃபேமிலியோட கார்டனுக்கும் அவன் எத்தனைறான். அங்கே இப்போ தான் ஒரு திருஷ்டியை உடைக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம யூட்டா வந்து அங்கே ஒரு இதையை ரெடி பண்ணியிருக்கான், ஒரு கேம்ப் ஃபயருக்கான செட்டு, அதுவும் இல்லாமல் நிறைய விஷயம். அதாவது இவங்க ட்ரிப்பில் வந்து அந்த கடைசி நாளில் மிஸ் பண்ணியிருப்பாங்களே, அது எல்லாத்தையும் இங்கே ரெடி பண்ணி வச்சிருக்கான். இதை பார்க்குற ஈசாக்கிக்கே இப்போ தான் புரியுது. அப்படின்னா இது எல்லாமே எனக்காக தான் இவன் பண்ணியிருக்கானா? ஏன்னா நேற்று வந்து என்னால் எதுவும் அங்கே பண்ண முடியல, அதாவது என்னால் என்ஜாயே பண்ண முடியல, அதனால தான் யூட்டா வந்து இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கான் போல. இதுக்கப்புறம் இவங்களும் அங்கே ஜாலியாக வளர்றாங்க. இப்படி இவங்க ஜாலியாக இருக்கிறதோட இங்கே இந்த எபிசோடாக முடியுது. இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணுறேன். அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இதுக்கத்த ஒரு எபிசோடெலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த எபிசோடை இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனரா.